ஆகவே இன்றைக்கு மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின். அவர் சொல்றாரு இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, அவர் சொல்றாரு தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரா இந்தியாவை காப்பாத்தாமா. பத்து நிமிஷம் தான், தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரா மு க ஸ்டாலின், இந்தியாவை காப்பாத்தணுமா. இந்தியா கூட்டணின்னு சொல்லி 26 கட்சி ஒன்னா சேர்ந்து இந்தியா கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணி மீட்டிங்க்கு இவர் போனார், போயிட்டு திரும்பி வந்தார். வந்த உடனே அவங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு, சனாதனத்தை பத்தி பேசுறாரு. பேசின உடனே அந்த இந்தியா கூட்டணிங்கிறவ பாதி பேர் ஓடி போட்டான், இப்ப கொஞ்சம் பேர் தான். இந்தியா கூட்டணி இன்றைக்கு சுக்குநூறா உடைந்து போயிருக்கு. இந்தியா கூட்டணி உடைவது போல் இன்றைக்கு திமுக கூட்டணியும் உடைய போகுது. ஏன் சொன்னா இன்றைக்கு காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் எதிரே துருவம் ஆயிட்டாங்க. இப்போ என்னடா சொன்னா, இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இன்றைக்கு நியமனம் செய்திருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, அந்த செல்வ பெருந்தகை மு க ஸ்டாலினுடைய கைகூலியாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர். சட்டமன்றத்திலே மு க ஸ்டாலினை பற்றி துதிப்பாடி கொண்டிருப்பவர். நான் என்ன சொல்றேன், ஒரு எதிர்கட்சின்னா ஆளுங்கட்சி செய்கிற குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டும் எதிர்கட்சியில அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் திமுக நீ அரசாங்கத்தில் மக்களுக்கு நீ வந்து நல்ல செய்யறன்னு சொன்னா நீ வந்து திமுக சேர்த்தை சுட்டிக்காட்ட நாங்கள பக்கத்துல சொல்லுவோம். அவர் ஒரு துதிப்பாடி, திமுக மு க ஸ்டாலினுக்கு துதிப்பாடியா இருந்தார். இன்னைக்கு அவரை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக போட்டுக்கிறாங்க. அந்த காங்கிரஸ் கழுதத்தை கட்டரும்புதான கதையாகி போச்சு. என்னன்னு சொன்னா அந்த செல்வ பெருந்தகை என்ன கட்சிரான்னு சொன்னா அது காங்கிரஸ் தான் ஒரு பாரம்பரியமாக தலைவராக வருவாங்க, அதனால உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த செல்வ பெருந்தகை யாருறான்னு சொன்னா, அதாவது செல்வ பெருந்தகை முதல் என்ன காங்கிரஸ் கட்சி கிடையாது, புரட்சி பாரதத்தில் கட்சி, புரட்சி பாரதம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விடுதலை சிறுத்தை கட்சியில பொது துணை போச்சாங்க. ரெண்டாவது கட்சி, நாலு கட்சி போய்கிறாரு அவர், இப்ப ரெண்டு கட்சி தான் சொல்றாரு. ரெண்டாவது கட்சியில நம்முடைய அப்ப வந்து மங்களூர் சட்டமன்ற இடைத்தேர்தல விடுதலை சிறுத்தை கட்சியில நின்று சட்டமன்ற இடைத்தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் புரட்சி பாரதம் மூர்த்தி டாடா காமிச்சார். ரெண்டாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு டாடா காமிச்சுட்டு மாயாவதிக்கு போனார். யார் மாயாவதி? பிஎஸ்பி கட்சி. பிஎஸ்பி கட்சியில போய் அங்க கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தார் காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்தார். ஏதோ காங்கிரஸ் கட்சியில நின்று ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. உடனே அந்த காங்கிரஸ்ல எதிர்கட்சி தலைவராக கூப்பிட்டாங்க. எதிர்கட்சி தலைவராக வந்து மு க ஸ்டாலினுக்கு துதிப்பாடி கொண்டிருந்தார். அவர் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வந்திருக்கிறார். அதுக்கு யார் பின்புலம் என்று சொன்னால் எல்லாம் சொல்றாங்க மு க ஸ்டாலின் தான் இன்னைக்கு அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு. இவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு காங்கிரஸுக்கு வந்து இன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், அந்த கட்சியில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, இந்த காங்கிரஸ் கழுதை தேஞ்சு கட்டெருமான கதையாகி போச்சு, செல்வ பெருந்தகையை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக போட்டுக்கிறாங்க.
அவரு இப்படியாப்பட்ட வரலாறு இருந்தது, அவர் பாரம்பரியமான ஆள் இல்லை என்று இன்னைக்கு வந்து அந்த விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே வந்து இன்னைக்கு எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஏன் என்று சொன்னால், தொல் திருமாவளவனை மட்டப்படுத்துவதற்காக முக ஸ்டாலின் செல்வ பரந்தகையை காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். நம்ம சொல்ல விடுதலை சிறுத்தை கட்சி நிகர நிர்வாகி சொல்லுகிறார்கள், எல்லா விடுதலை கட்சி நிகர நிர்வாகி அத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கான். ஆகவே இந்த கூட்டணி திமுக இருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை ரெண்டு பேருக்கும் எதிரும் புதிரும் ஆயிட்டாங்க. ஆகவே விரைவிலே இந்த திமுக கூட்டணி சுக்குநூறாக உடையும் உடையும் உடையும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி நின்றாலும் தனித்தே நின்றாலும் வெற்றி பெறுகிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னந்தனியாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள். சந்திக்கிற போது எல்லோரும் சொன்னார்கள், இந்த அம்மா நான் மோடி எதிர்த்து நிற்கிறாங்க சொன்னார். அம்மா மேடைக்கு வந்தார்கள், பிரச்சாரத்திற்கு வரும்போது அம்மா சொன்னார்கள், மக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த லேடிக்கு ஓட்டா இல்லை மோடிக்கு ஓட்டா என்று கேட்டார்கள். அப்ப முக ஸ்டாலின் அவங்க அப்பாவை தள்ளுவண்டியில் தள்ளி போய்கிறாங்க, நடுவில் வந்து எங்க டாடிக்கு ஓட்டு போடுங்கன்னாங்க. டாடிக்கும் இல்லை மோடிக்கும் இல்லை, இந்த லேடிக்கு தான் ஓட்டு என்று சொல்லி 37 நாடாளுமன்ற தொகுதி 37 நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கமாக உருவாக்கியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, தன்னந்தனியாக வெற்றி பெற்ற இயக்கம் அதிமுக. அது மட்டுமல்ல, அடுத்து 2016 சட்டமன்ற தேர்தல் அம்மா சொன்னாங்க நாடாளுமன்ற